ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோகனா சமையல் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, உங்கள் வீட்டில் தட்டைக்கொட்டை இருக்கா? அப்போ தட்டைக்கொட்டையை வச்சு இந்த மாதிரி கடையல் செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். வாங்க, இந்த காரசாரமான கடையலை எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வீடியோ டீட்டெயிலாக புரியும். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தட்டைக்கொட்டை கடையல் செய்கிறதுக்கு குக்கரில் ஒரு சொம்பு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இப்போ தட்டைக்கொட்டையை நல்லா இந்த மாதிரி உரித்து நல்லா கழுவி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தட்டைக்கொட்டையை உரித்து எடுத்துக்கோங்க. இது கூட இப்போது தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா கலந்து விட்டு கழுவி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலந்துக்கோங்க. மண் ஏதாவது இருந்தால் கூட தண்ணியிலே நல்லா வாஷ் ஆகிரும். இப்போ இதை குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக, இப்போ பாருங்கள், குக்கரில் ஆட் பண்ணிக்கிட்டதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகாயை கீறி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கல் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ குக்கர் மூடி போட்டுக்கலாம். மூடி போட்டு ஒரு 6 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா அப்போ தான் கொட்டை நல்லா சாஃப்டாக கடையறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி 6 விசில் எடுத்து விட்டதுக்கப்புறம் நல்லா ஆற விட்டு இப்போ குக்கர் மூடியை ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், மிளகாய் தட்டைக்கொட்டை நல்லா வெந்து வந்துருச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா குக்கரில் 6 விசில் விட்டு எடுத்தால் போதுமானதாக இருக்கும். இப்போ பாருங்கள், கொட்டையை நசுக்கி காட்டுறேன். இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்திருக்கணும். பாருங்கள், நசுக்கணுன்னா இந்த அளவுக்கு சாஃப்டாக நசுங்கி இருக்கணும். அப்போ தான் கடையலுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வேக விட்டு எடுத்தாச்சு. இதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கினது, கூடவே கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய், கூடவே ஒரு தக்காளி, இஞ்சி பூண்டு இடித்து வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கலாம். கூடவே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் நல்லா சூடேறினதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கூடவே ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெங்காயம் வதங்கும் போதே ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணி அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் மீடியம் ஃப்ளேம்லேயே விட்டு. இப்போ இது கூடவே இஞ்சி பூண்டு தட்டி வச்சதையே இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நறுக்கி வச்ச தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வெந்து வரட்டும். அப்போ தான் நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும். மோகனா சமையல் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா வெந்து வதங்கி வரணும். அப்போ தான் சுவை சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்தாச்சு தக்காளி. இப்படி இருக்கணும் வதங்கி வரந்த ஸ்டேஜு. இப்போ பாருங்கள், சூப்பராக தக்காளி நல்லா நமக்கு வதங்கி வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச தட்டைக்கொட்டையோட தண்ணியெல்லாம் ஃபில்டர் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். அந்த தண்ணியை ஊற்றிட வேணாம், பத்திரமாக எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் தட்டைக்கொட்டையை. பாருங்கள், ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் ஆகி விட்டுறலாம். மிக்ஸ் ஆகி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா இதோடைய நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். கூடவே பெல் பட்டனையும் தட்டிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, லைக் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைபும் லைக்கும் பண்ணிடுங்க.
இப்போ பாருங்கள் இது நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம கடைஞ்சி எடுத்துக்கலாம். மத்த வச்சு பாருங்கள், மத்த வச்சு நல்லா மைய கடைஞ்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. கூடவே நம்ம வேக வச்ச தண்ணியை இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மசிச்சு எடுத்துக்கலாம். கடையிறதுக்கும் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள் சூப்பராக நமக்கு தட்டைக்கொட்டை கடைஞ்சி எடுத்தாச்சு. அவ்வளோதாங்க, சூப்பரான தட்டைக்கொட்டை கடையில் காரசாரமாக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சுட சுட சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், அண்ட் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து மோகனா சமையல் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. பாருங்கள் இன்றைக்கி நான் இதை சாதத்தோட சர்வ் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். டாடா, பாய் பாய்.